பழகின ஒரு காரணத்துக்காக அவள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த நல்ல மனச நாம ஏன் தள்ளி வைக்கணும்? அவன் கூட இருந்தா நம்ம பொண்ணு கிடைக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் யார் உன்கிட்ட சொன்னா? அவன் உன்கிட்ட சொல்லி அனுப்பினானா? அவன் யாருன்னு உனக்கு தெரியாது. அவனாலதான் இன்னைக்கு குடும்பமே நிம்மதி இல்லாம இருக்கு. நான் உன்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், என் பொண்ணு கிட்ட பழகாத என் வீட்டு பக்கம் வராதான்னு. ஆனா கேட்காம தங்கச்சி மல்லின்னு சொல்லி என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டான். அவனை எந்த காலத்திலயும் மன்னிக்க மாட்டேன். வினு, அவன் உன் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன்ல, அப்படி நினைக்கிறவனா இருந்தா ஏன் உன் குடும்பத்துல பிரச்சனைனா வந்து நிக்கிறான்? அவ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறதுனாலதான் அன்னைக்கு யாருமே இல்லாம என் புருஷனோட சவத்தை வச்சு நின்னுட்டு இருந்தப்ப முன்னாடி வந்து உதவி பண்ணான். அப்படிப்பட்டவ எப்படி நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பான்? கவிதா, உனக்கு 15 வருஷமா என்ன தெரியும். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா 15 நாள்ல அவன் உன்னை ஏமாத்திட்டான். நீயோ அவனை நம்புற. அவன் கிட்ட சொல்லு, இனி அவன் இந்த வீட்டு பக்கம் வந்து நின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து மொத்த குடும்பத்தையும் உள்ள தூக்கி போட்டுடுவேன்னு. நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு நடந்துக்கோ வினோ. அந்த சின்ன பையன் கூட போட்டி போடாத, அது நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு தான் பிரச்சனையாகும். வினோ, இந்த உலகத்திலேயே நான் அதிகமா வெறுக்கிறது அவனையும் அந்த குடும்பத்தையும் தான். நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. இன்னும் மாறவே இல்ல, அப்படியேதான் இருக்கு. உன்னோட கோவமும் பிடிவாதமும் எனக்கு அப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அதுவே உனக்கு ஆபத்தாயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு. என்ன அந்த பக்கம்? வணக்கம் சார், பக்கத்தில் ஒரு மர்டர். டிபார்ட்மெண்ட்லேருந்து யாரையும் வரல, அதான் காவலுக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் மாறினதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஃபோட்டோ காமி. இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை பார்த்துருக்கீங்களா? ம், இந்த பொண்ணு மிஸ்ஸிங்கா? ஏதாவது தகவல் கிடைச்சா சொல். அதுக்கேயா ஃபோட்டோ வச்சு அடைஞ்சிட்ருக்கீங்க? எல்லா ஸ்டேஷனுக்கும் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதானே? பொண்ணை பெற்றவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்த காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இப்போவே கண்டுபிடிக்க முடியல. இதில் கையில் ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் எப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க? இதை எங்க அந்த இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறான்? மறக்காம சொல்லியா? சரி, பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. வரையா? இந்த மாதிரி அலையிற வேலைக்கெல்லாம் நம்ம ஸ்டேஷன்ல என்னை விட்டா வேற ஆள் இல்லையா? சீனியர்னு கூட பார்க்காம என்னைய போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கான் அந்த இன்ஸ்பெக்டர். சார், உங்ககிட்ட கேஸை கொடுத்தா பொறுப்பா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லிதான் சார் உங்களை அனுப்பியிருப்பாரு. பொறுப்பா பார்த்தா மட்டும் ப்ரமோஷன் நமக்கு கிடைக்க போதான். எல்லா பேரையும் அந்த ஆள் வாங்கிட்டு போறான். நம்ம பேரை கூட அவன் சொல்ல மாட்டான். ஐயா, என்னதான் இருந்தாலும் அவர் எப்படியும் டிரான்ஸ்ஃபரில் வேறு ஸ்டேஷன் போக போகிறவரு. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் இருந்தாகணும், அதுதானே உண்மை. உனக்கு தெரியுதியா? அவனுக்கு தெரிய மாட்டேன். ஒரு சீனியர்னு கூட பார்க்காம என்னையே அலைய விடுறான். இவங்க வாயா சார். சார் சொல்லுங்கள் சார். அந்த ஃபோட்டோ எடு. இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை நீ எப்போவாவது பார்த்துருக்கியா? சார், இந்த பொண்ணு 2 நாள் மாதிரி என் கடையில் டீ சாப்பிட்டு போச்சு சார். கூட யார் வந்தாங்களா? யாருமே வரல சார், தனியாக தான் வந்துச்சு. டீ குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போயிடுச்சு சார். வேற ஏதாவது உங்ககிட்ட கேட்டுதா? பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு வழி கேட்டுச்சு, நான் தான் வழி சொன்னேன்.
அப்புறம் வேற ஏதாவது அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லல சார். ஏயா, ஒரு சின்ன பொண்ணு தனியா வந்திருக்கு, யாரு என்னன்னு கேட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்றது இல்லையா? இல்ல சார், அப்ப என்னால தெளிவா யோசிக்க முடியல. ஆனா எனக்கு சின்ன சந்தேகம் இருந்துச்சு சார். எல்லாத்தையும் இப்ப சொல்லு. யோ, நம்பரை வாங்கிச்சுக்கோ, ஏதாவது விவரம் கேட்டா சொல்லணும். சரிங்க சார், குடு நம்பர் சொல்லுங்க. சொல்லு. 8939 3911 0555 0555. ஓகே. ஹலோ பாட்டி, நான் பாலா பேசுறேன். பாலா, பாலா எங்கடா இருக்க? பாட்டி அழாதீங்க, சிவானி நம்மளை விட்டு எங்கேயும் போமாட்டா, அவ சீக்கிரமா கிடைச்சிருவா. எனக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது பாலா. நம்மள எல்லாரும் வேண்டாம்னு முடிவு எடுத்துக்கிட்டு தான் போயிருக்கான்னு தோணுது. அப்படிலாம் அவளால இருக்க முடியாது பாட்டி, நான் விட மாட்டேன். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் அழைச்சிட்டு வருவேன். என்னாலதான் சிவானிய கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி நான் உங்களை பாக்கணும். நீங்க பார்க்குக்கு வரீங்களா? சில விஷயம் உங்ககிட்ட பேசணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் வீட்டை விட்டு எங்கேயும் வர முடியாது பாலா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் அதிகமா கோவப்படுவா. ஏன் பாட்டி, அவங்க சிவானி காணாம போனதுக்கு அப்புறமும் அதே மனநிலையில இருக்காங்க. இந்த நேரத்துல கோவப்பட்டு அவங்க என்ன சாதிக்க போறாங்க? எல்லார் மேலயும் கோவப்படுறாங்க. சிவானி கிடைக்கிறது தான் முக்கியம்னு அவங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? இப்ப நான் இருக்கிற மனநிலையில அவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது பாலா. இப்ப எனக்கு என் பேத்தி தான் வேணும். அவ காணாம போனதுக்கு நானும் ஒரு வகையில காரணமா போயிட்டேப்பா. பாட்டி, நீங்க வந்தீங்கனாதான் உங்ககிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர முடியும், சிவானியும் தேட முடியும். அதனாலதான் பாட்டி உங்களை வர சொல்றேன். பிளீஸ் பாட்டி. சரி, நான் வர முயற்சி பண்றேன். கரெக்டா டைம் பார்த்து நான் உனக்கு கால் பண்றேன். நம்ம பார்க்கலாம். சரி பாட்டி. சரிப்பா. அண்ணா, பாட்டி பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பேசினாங்கன்னா என்ன பண்றது ஒரு முடிவுக்கு வந்துடலாம். எப்படியோ நமக்கு சிவானி கிடைச்சிருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குண்ணே, கண்டிப்பா கிடைச்சிருவா அண்ணா. என்ன ஏட்டையா, ரொம்ப அலைச்சல் போல இருக்கு. ஆமையா, இந்த இன்ஸ்பெக்டருக்கு வேற வேலையே இல்லை. கம்ப்ளைண்ட்டை வாங்கினோமா, கிரைம் பிரான்ச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமான்னு இல்லாமல் காசை வாங்கிட்டு நம்மளை அலைய விடுறான். இதுக்கெல்லாம் பெட்ரோல் காசு எவன் கொடுக்குற? எல்லாம் நம்ம தலை எழுத்து, இந்த ஆளை மாத்தியும் தொலை மாட்டேங்கிறாங்க. சார், சிவானின் ஒரு பொண்ணு தொலைஞ்சு போச்சுல, அத பத்தி தகவல் ஏதாவது கிடைச்சதா? மிஸ்ஸிங் கேஸா? ஏட்டையா, உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்க, வாங்க. டேய், நீங்கடா எங்க? சார், சிவானிய பத்தி விசாரிச்சிட்டு போலான்னு வந்தேன். நீ எல்லாம் ஸ்டேஷன் பக்கம் வரவே கூடாது. நாங்களா கூப்பிட்டு அனுப்பினா கூட அப்பா அம்மா கூப்பிட்டு தான் வரணும், தனியெல்லாம் வரக்கூடாது. கிளம்பு. சார், சிவானி பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஆமாண்டா, எல்லாரும் வரிசையா வந்து கேள்வி கேளுங்க. எல்லாருக்கும் பதில் சொல்றதுக்கு தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஏட்டையா, இன்ஸ்பெக்டர் மேல இருக்க கோவத்தை எதுக்கு சின்ன பையன் மேல காட்டுறீங்க? பேசி அனுப்பிச்சு விடுங்க. யோ, வேலையை பாரியா. தம்பி, நீ கிளம்பு. ப்ளீஸ் சார், அவளுக்காக தான் நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிடைச்ச தகவலை சொன்னீங்கன்னா நாங்கெல்லாம் போய் தேடி பார்ப்பேன். டேய், ஏண்டா இப்படி வந்து சேர்றீங்க? பெத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் தேடுவோம். நீ எங்கேயாவது போய் தேடி
எவனாவது உன்னையும் தூக்கிட்டு போயிட்டான்னா அதையும் நாங்க தான்டா தேடணும். தேடுறேன்னு அலையாம ஒழுங்கா வீடு போய் சேரு. பொண்ணு கிடைச்சா பெத்தவங்க கிட்ட ஒப்படைப்போம். அவ கிடைச்சிருவான்னு என்னால வீட்டுல இருக்க முடியாது சார். அதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்து ஏன் உயிரெடுக்க வந்தியா? ஏற்கனவே இந்த கேஸ்ல இருக்கிற தலைவலி பத்தாம எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு சார். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப இருக்க நிலவரத்தை மட்டும் சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஒரு நிலவரமும் இல்லை. எல்லா இடமும் தேடி என் வண்டி டயரும் நானும் தெரிஞ்சது தான் மிச்சம். இது வரைக்கும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. டேய், ஒரு பொண்ணு காணாமல் போனா ஒன்று கடத்தப்பட்டிருக்கணும் இல்லை ஓடி போயிருக்கணும். ரெண்டு ஆங்கிள்லையும் தேடுறோம். இதில் எந்த பக்கமும் போக முடியாமல் எங்கே போய் தேடுறதுன்னு தெரியாமல் தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதில் கேள்வி மேலே கேள்வி மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு சார். அவள் கண்டிப்பாக யார்கிட்டயும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போயிருப்பா. அதுக்கு காரணம் அவளுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல. அவள் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்திருக்கா. நீங்க இந்த வியூல விசாரிச்சு தேடினீங்கன்னா சிவானி கண்டிப்பா கிடைச்சிருவா. எப்படி தேடணும்னு எனக்கு நீ சொல்லி தெரியா? இதெல்லாம் நேரம்டா. இதுவே வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வை, உள்ள தூக்கி வச்சு முட்டிக்கு முட்டி தட்டியிருப்பேன். சின்ன பையன் விடுறேன், ஓடிடு. இனிமே இந்த பக்கமே உன்னை நான் பார்க்க கூடாது. நான் மறுபடியும் வருவேன் சார், சிவானி எங்கன்னு கேட்பேன். டேய், இன்னொரு தடவை சிவானி கிவானின்னு இங்க வந்த இந்த தடவை சின்ன பையன் விடுற மாதிரி இனிமே விட மாட்டேன். உள்ள தூக்கி வச்சிருவேன். நான் திரும்ப திரும்ப வருவேன் சார், சிவானி கிடைக்கிற வரைக்கும் வருவேன். அவளுக்காக அலைவேன், உங்ககிட்ட கேள்வியும் கேட்பேன். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஏண்டா, பெத்த அம்மா அப்பா இருக்கும்போது உனக்கு ஏண்டா இவ்வளோ துடிக்குது? ஏன்னா நான் அவள் அப்பா அம்மாவுக்கும் மேலே. இது நானா சொல்ல, சிவானி எனக்கு சொன்னது. ஏட்டையா, எதுக்கு போய் போய் சின்ன பையனை இப்படி போட்டு மிரட்டுறீங்க? அவனே அந்த பொண்ணு காணான்னு தேடி வந்து கேட்டிருக்கான். ஆறுதலா ஒரு நாலு வார்த்தை சொல்லி அனுப்புறத விட்டுட்டு. யோ, உனக்கு என்னையா தெரியும்? நான் அலையிற அலைச்சல் எனக்கெல்லாம் வலிக்குது. நீ ரெண்டு நாள் அலைஞ்சிப்பாரு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பதில் சொல்லு, அப்புறமா பேசு. போயா. என்னங்க அவசரம், டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போகாம நின்னுட்டு இருக்கீங்க? பாலா அங்க அவன் வீட்லயே இருக்கிறது இல்லங்க. என் நேரமும் சிவானி நினைப்பாவே இருக்கான். எங்கேயாவது சைக்கிள்ல அவளை தேடிட்டு இருப்பான். சரியா பேசக்கூட மாட்டேங்கிறான். ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து ஸ்கூலுக்கு கூட போகல. அவனை நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்குங்க. அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வேலைக்கு போனாலும் அவஞ்ஞாபகமா இருக்குமா? நான் கூட விசாரிச்சு பார்த்தேன், சிவானி அங்க இருக்கனே தெரியல. ஒரு பக்கம் அது கவலையாவே இருந்தாலும் எங்க இவன் வாழ்க்கை அழிச்சுக்கிடுவான்னு பயமா இருக்கு. இது அவன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் சொல்லி பார்த்துட்டேங்க, அவன் எதையும் காதல வாங்குற மாதிரி தெரியல. எனக்கும் அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தமா இருக்கு. அதுக்கு அவளை பெத்தவங்க தான் காரணம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொல்லியும் பார்த்தாச்சு, அவங்க கேக்குறதா இல்ல. அதையும் தாண்டி நம்மள ஒரு மனுஷனா கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வேற என்னங்க பண்ண முடியும்? அவங்க பணத்தை வச்சு அவளை தேடி கண்டுபிடிக்கட்டும். நாம இப்ப பாலா மேலதான் அதிகமா கவனத்தை செலுத்தணும். அவன் மனசு உடைஞ்சு கஷ்டப்படுறாங்க.
பாப்பா, என்னால ரொம்ப நேரம் இப்படி பேசிட்டு இருக்க முடியாது. சிவானி அம்மா பார்த்தா ரொம்ப கோவப்படுவா. அவ உன்னாலதான் சிவானி காணாம போயிட்டா. நீ மட்டும் இல்லைன்னா சிவானி நல்லா இருந்திருப்பான்னு நினைக்கிறான். நான் இப்ப உன்னை பார்த்தது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா, ஏன் மேலையும் கோவப்படுவா. அவங்க கோவம்தான் பாட்டி, இன்னைக்கு சிவானி நம்ம கூட இல்லாததுக்கு காரணம். கொஞ்சம் பொறுமையா, ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு யோசிக்கவே மாட்டுறாங்க. எல்லாத்துக்கும் கத்துறாங்க. கத்துனா சிவானி கிடைச்சிருவாளா? அவளுக்கு அது புரிய மாட்டேங்குதுப்பா. என்ன பண்றது, இப்ப அனுபவிக்கிறது சிவானி தானே. நீங்க எப்படி பாட்டி சிவானி விட்டீங்க? நீங்க இருக்கீங்கன்னு தானே தைரியமா போனேன். அங்க போய் கூட எனக்கு சிவானி ஞாபகமா தான் இருந்தது. அன்னைக்கு சிக்கி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சிவானிய பார்க்க சொன்னேன். அவன் நல்லா இருக்கான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அங்கேயே இருந்தேன். இல்லைனா நான் அங்கே இருந்திருக்க மாட்டேன். நீங்களாவது ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், சிவானியை காணோன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் தப்பு தான் பாலா? நான் தான் உனக்கு தெரிய வேண்டான்னு நினச்சேன். ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நீ வந்திருப்ப. சிவானி இங்கேயே இருந்திருப்பா. அவன் நம்மளை விட்டு போறதுக்கு நானே காரணமாயிட்டேன். பாட்டி, அவளை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படியாவது சிவானி தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நீ கவலைப்படாம இருடா. எப்படி பாட்டி அவ கிடைச்சிருவான்னு நம்பிக்கையா உட்கார முடியும்? நான் தான் பாட்டி அவளை தேடி கண்டுபிடிக்கணும். அவ நான் கூப்பிட்டா மட்டும்தான் வருவா. ஆமா பாலா, அது உண்மைதான். ஆனா அவளை நீ எங்கேன்னு போய் தேடுவேன், யாருக்கிட்ட போய் கேட்ப? அதுவும் நீ சின்ன பையன் வேற. உனக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா உன் குடும்பம் எல்லாத்தையும் யோசிச்சு பாரு. பாட்டி, என்னால் சிவானி கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் எனக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு, எப்படி அவன் நடந்துக்கிட்டா, சிவானியா இருந்தாளா இல்லை மல்லியா இருந்தாளா, இது எல்லாத்தையும் சொல்லுங்க. பாலா, நீயாவது வீட்டோட பிள்ளையா இருப்பா. சிவானி எங்கேயும் போயிருக்க மாட்டா. நம்மளை தேடி சீக்கிரமா வருவா. அவ கிடைச்ச சந்தோஷம்தான் பாட்டி. ஆனா அதுக்காக என்னை தேடாதுன்னு சொல்லாதீங்க. அவ எங்க இருந்தாலும் அவளை தேடி போய் பார்ப்பேன், உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பேன். நீங்க நடந்ததை மட்டும் சொல்லுங்க. அம்மா பாலா வரச்சாங்க. அவங்களுக்கு ஏன் பாலாவ பிடிக்கல? பாலாவ அடிச்சாங்களா? அப்படி அடிச்சிருக்க கூடாதுல்ல. எனக்காக நீ அடி வாங்கினியா பாலா? ஐ எம் சாரி பாலா. என்னாலதானே உனக்கு இவ்வளவு பிரச்சனை.